மூணு வார்த்தை, சிம்பிள், கைண்ட், லாயல். நடிப்பில் இன்ட்ரெஸ்ட்னா ஒரு 4 இயர்ஸ் பேக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டிக்டாக் வர்றதுக்கு முன்னாடி மியூசிக்லேன்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதில் நார்மலாக ஃப்ரீ டைமில் பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அப்படி அப்படியே சான்சஸ் வந்து அப்படியே பில்ட் ஆகிடுச்சு. மீடியா லைஃப்பில் ஸ்டார்டிங் வந்து அந்த டிக்டாக்கெல்லாம் அப்புறம் நான் வந்து ப்ரெசென்டராக தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸோ அதில் தான் கொஞ்சம் வந்து நான் நிறைய படிச்சுக்கிட்டேன்னு சொல்லணும். எவ்வளோ தூரம் மீடியாவில் என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நல்லா படிச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து அடுத்தடுத்து போகிறதுக்கு வந்து அது பயங்கர ஈஸியாக இருந்துச்சு. தென் எனக்கு வந்து அதில் என்ன தான் அவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே நம்ம வந்து மீடியாவில் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஹாப்பினஸ் கொடுத்துட்டே தான் இருந்துச்சு. இதுதான் மீடியா லைஃப் சொல்கிறது அப்படின்னா சந்தோஷமாக தான் இருந்துச்சு. பட் எதனால் நம்ம வந்து அதிகமாக ரீச் கிடைக்கிது அப்படின்னு யோசிச்சா அது கொஞ்சம் கவலை தரக்கூடிய விஷயம் தான். ஏன்னா இப்போ நம்ம வந்து கஷ்டப்பட்டு நிறைய வந்து ஆக்டிங்காக இருக்கட்டும், ப்ரெசென்டிங்காக இருக்கட்டும், நிறைய ஷோஸ் பண்ணுறது, நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறது, சாங்ஸ், இப்போது பார்த்திங்கன்னா ஃபீச்சர் ஃபிலிம் எல்லாமே பண்ணுறது. பட் அது ரீச் ஆகிற அளவு வந்து கம்மியாக தான் இருக்கும். அதை தாண்டி நம்ம ரீல்ஸ் பண்ணுறதோ இல்லாட்டி சும்மா ஷார்ட்ஸ் பண்ணுறதோ ஷார்ட் வீடியோஸ் பண்ணுறதோ தான் அதிகமாக ரீச் ஆகுது. அதை யோசிக்கும் போது கொஞ்சம் கவலையாக இருக்கும். முக்கியமான விஷயம், நம்மளுக்கு யாரை நம்புறதுன்னு தெரியாது, சுத்தமாக தெரியாது. நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க, ஆனால் நம்மளுக்கே வந்து ஃப்ரெண்ட் மாதிரியே பேசுவாங்க, ஆனால் பின்னாடி போய் நிறைய விஷயம் பண்ணிடுவாங்க. இவன் தாண்டா ஏதோ வேலை பார்த்துருக்கா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம், சட்டுன்னு யாரையுமே நம்ப முடியாது. எந்த லிமிட்டில் நம்ம அவங்களோட பழகணும் அப்படிங்கிறதும் தெரியாது. ப்ரொஃபஷனலாக போன பிறகு பர்சனல் லைஃப்பை நம்ம என்றைக்குமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே வந்து நம்ம எவ்வளோ தூரம் லாயலாக இருக்கோமோ அதே தூரம் அவங்க வந்து நம்மளுக்கு லாயலாக இருக்கணும். நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் இல்லை, நம்ம கலீக்ஸாக இருக்கிறப்ப வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்காத இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா மீடியா இண்டஸ்ட்ரின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி அந்த பிரச்சனை இருக்கும், நம்புகிற பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பண ரீதியாக பிரச்சனை நிறையா இருக்கும். நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து நம்மளை வீட்டில் வந்து எல்லாருமே வந்து ஸ்டேபிளாக இருந்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை மீடியா லைஃப்பில். அது இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு வந்து அந்த பணம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பாதகமான விஷயமாக தான் அமையும். ஏன்னா நம்ம வாய்ப்பு தேடி ஓடிட்டே இருப்போம், நமக்கான வாய்ப்பு சரியான வாய்ப்பு கிடைக்க வரைக்குமே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படணும். அந்த கஷ்டம் எப்படியுமே லைஃப் லாங் அந்த வாய்ப்பு கிடைக்க வரைக்கும் பட்டுட்டே தான் இருப்போம். அது தாண்டி பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. லைக் ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம என்ன வார்த்தை பேசுகிறோம் அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். தவறுதலாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம், அது பெரிய பூதாகரமாக போய் முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய எனக்கு நடந்திருக்கு. அதனாலே நான் வந்து பேசுகிறது கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ ஜாஸ்தி பேசுகிறேன் இல்லை, பரவாயில்ல. இந்த மாதிரி நிறைய படிப்பினை தான், இது வந்து லைஃபுக்கும் ஒத்து போகும், மீடியான்னு இல்லாமல் லைஃபுக்கும் ஒத்து போகும். மற்ற ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ், சேர்மன் அப்படின்னு கம்பெனியோடு முடிஞ்சிடும். ஆனால் நம்ம வந்து மக்களுக்காக செய்கிறப்ப மக்களும் நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நெகட்டிவிட்டி எல்லாம் எதுவுமே நம்ம காதுக்கு எடுத்துக்காமல் அப்படியே போகணும். அதுதான் பேசிக்காக எனக்கு வந்து கோபம் அவ்வளோ ஜாஸ்தி அதிகமாக வராது. அப்படியே வந்தாலும் நான் யாரோடையுமே பேச மாட்டேன், அப்படியே அமைதியாக போய் உட்காந்துடுவேன். உட்காந்துட்டு யோசிப்பேன், போய் கோவப்பட்டு என்ன யோசி என்ன ஆக போகுது, நம்மளுக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆகும், நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் பெருசாக கோவப்பட மாட்டேன். அப்படியே அதிகமான உச்சக்கட்ட கோவம் வந்தாலுமே போயிட்டு ஒரு சாங் போட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு எல்லாம் முடிச்சிருவேன். முக்கியமாக அம்மா. ஸோ வீட்டில் உள்ளவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அம்மா பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க, எதுனாலுமே ஓகே போய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி விடுவாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக போகுது இந்தவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி, அப்பா, மூணு பேருமே வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட் தான். எதுனாலுமே ஓகே நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நான் ஃபைனான்ஷியலி வில்ற டைமில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. வீட்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என்னை கேட்டு நான் எல்லாருக்கூடையும் நடிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே பிடிக்கும், இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, கமல் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும். தனுஷ் வந்து என்னோடய ஃபேவரேட் ஆக்டர். ஸோ அவரோட கண்டிப்பாக நான் நடித்தே ஆகணும். அப்படியே கேட்டிங்கன்னா லிஸ்ட்டே சொல்லிட்டு போவேன், அதனால் கேட்காதீங்க. எதிர்கால திட்டங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. லைக் இப்போது சில பேர் பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் போவாங்க, சில பேருக்கு பின்னாடி பயங்கர சப்போர்ட் இருக்கும்,
டேலண்ட்டே இல்லை அப்படின்னாலுமே அவங்க வந்து மேலே போவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் டேலண்ட் இருந்து ரெக்கமெண்டேஷன் எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு பாத். இப்போ நான் ஹை லெவல் போயிட்டேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு லெவலை ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா எப்படி வரணும் அப்படிங்கிறத கைட் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு ஒரு தாட்டாக இருக்குது. அதை தாண்டி சின்ன சின்ன பிளான்ஸ் தான் இருக்குது, நிறைய பிளான்ஸ் எதுவுமே இல்லை என்கிட்ட. ட்ரெடிஷ்னலோ மாடர்ன் ட்ரெஸ், ட்ரெடிஷ்னல் தான் ரொம்ப பிடிக்கும். கம்ஃபர்ட் அப்படின்னு யோசிச்சா மாடர்ன். லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜ், லவ் கம்ஸ் அரேஞ்ச். ஃபேவரட் கலர், ப்ரவுன். ஃபேவரட் ஃபுட், ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ். ஃபேவரட் பிளேஸ் இன் ஸ்ரீலங்கா, வீடு. ஃபேவரட் தமிழ் சினிமா ப்ரொபோசல் சீன், எனக்கு வந்து கொஞ்சம் சர்வம் மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது தெரியலை, நிறைய பேத்துக்கு பிடிக்குமான்னு தெரியல. அதில் வந்து ஆர்யா த்ரிஷாக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். சின்ன வயசில் ஏதாவது நிறைவேறாத ஆசை? சின்ன வயசுலேருந்து எனக்கு பைசைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. இப்போ வரைக்குமே நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் என்னால் முடியவே இல்லை. அது மட்டும்தான் எனக்கு வந்து நிறைவேறாத ஆசை அப்படின்னு சொல்கிறத நான் மென்ஷன் பண்ணுறதுனா அதுதான். மற்றபடி நிறையா இருக்குது. ஹூ இஸ் யுவர் செலிபிரிட்டி க்ராஷ்? தனுஷ். அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப்? மறக்காம காதல் தேவதை பார்வை கண்டதும் நான் என்னை மறந்தேன். ஜெர்மனியின் செந்தேன் மலரே.